இங்கே பாருங்க மக்களே, அவ்வளோதான். ஒரு தட்டு தட்டுச்சுன்னா தார் வந்து சப்பியாயிடும். அங்கே பாருங்க அந்த டேமை, சூப்பராக இல்லை? மேலே மேலே வந்து பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. வா, இங்கே பாருங்க, அந்த சீசனில் வந்து மேலேருந்து ஃபுல்லாக தண்ணி வரும்னு நினைக்கிறேன். அப்படியே கீழெலாம் தெறிக்கும்னு நினைக்கிறேன். ஹாய், ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம தமிழ் ஃபன் ட்ராவலரில் நம்ம வந்து தார் எடுத்திருந்தோம். நீங்கள் வந்து லாஸ்ட் வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன், தாரை வந்து டெலிவரி எடுக்க வீடியோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ போடல. கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு. வண்டியை வந்து எடுத்து ஃபஸ்ட் சர்வீஸ் கூட பண்ணிட்டேன், பட் ஆனால் வந்து இன்னும் வந்து எந்த வீடியோவும் போடல. சரி, நான் கொஞ்சம் ஒர்க் இருந்தது, தாருக்கு வாங்கியிருக்கோம், இஎம்ஐலாம் கட்டணும் இல்லையா, ஒர்க்கெலாம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பெரிய கேப் கிடச்சிது. ஸோ ஒர்க்கை வாங்கி கம்ப்யூட்டரில் போட்டுக்கிட்டு அதெல்லாம் இப்போ நம்ம செஞ்சுட்டு அப்படியே வந்து இந்த கேரளா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். கேரளா சீரீஸ்னு ஒரு ஸ்டார்ட் பண்ணி இப்போ நம்ம சென்னையிலேருந்து நான் நேற்று வந்து பத்தலகுண்டு அப்படின்ற லொக்கேஷனில் இருக்கேன். அந்த ரூட்டை நான் வந்து போடலை வீடியோ, ஏன்னா வந்து நிறைய பார்த்துருப்பீங்க, ஒரே வெயில் பார்க்குற மாதிரி இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பத்தலகுண்டு இங்கே வந்து வந்து நம்ம கொடைக்கானல் கீழே இருக்குது. இந்த அடிவாரத்துலேருந்து நம்ம கொடைக்கானல் இப்போ போகிறோம். ஃபுல்லாக போகிற வயலில் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிட்டே போகிறேன். ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். என்னென்ன இருக்குது எல்லா லொக்கேஷனில் உங்களை காட்டுறேன். அதுக்கப்புறம் அப்படியே கேரளா உள்ள இறங்க போகிறோம். கேரளா மாசா வந்து விரித்தனமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒவ்வொரு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க உள்ளே போயிட்டு நம்ம வந்து காரில் போயிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து பேசிக்கிட்டே போகலாம். எல்லா உங்களுக்கு சீனியர்லாம் காமிக்கிறேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணி அப்படியே வந்து கொடைக்கானல் அதுக்கப்புறம் கேரளா மொத்தம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். வாங்க வந்து உள்ளே போய் கனெக்ட் பண்ணுறேன். மக்களே, வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று சென்னையிலேருந்து கிளம்பி 450 கிலோமீட்டர் வந்து இந்த வத்தலகுண்டு அப்படின்ற ஏரியாவுக்கு வந்திருந்தோம். காலையில் ஒரு 9 மணிக்கு கிளம்புனேன், எல்லா வேலையை வந்து செட் பண்ணிவிட்டு 9 மணிக்கு கிளம்புனேன். ஈவினிங் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு வந்து நான் அந்த வத்தலகுண்டு ரீச் ஆனேன். அதுக்கப்புறம் வந்து வண்டியை வந்து கொடைக்கானலில் ஓட்ட வேண்டாம், ஏன்னா மலைப்பிரதேசம் இல்லையா. சரி, நீங்கள் கூட ஒரு 6 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வண்டியெல்லாம் ட்ராவல் பண்ணாதீங்க, எங்கேயாவது ஒரு ரூம் எடுத்துருங்க. நான் அதே மாதிரி ஒரு ரூம் எடுத்துட்டேன். ஆவரேஜான ரூம் தான், 1500 ரூபாய் சார்ஜ் பண்ணிட்டான். ஏன்னா இந்த வத்தலகுண்டில் அந்த ஒரு ஹோட்டல் தான் இருக்குது. சரி, வேறு வழி இல்லை, நம்ம வந்து எங்கேயா நிம்மதியாக தூங்கிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுக்கலாம் தான் வந்து நேற்று நான் வந்து வண்டி எடுக்கலை. அது இல்லாமல் வந்து அங்கேருந்து வர்றதை வந்து ஒன்றும் ஃபுல்லாக நம்ம பார்த்துருப்போம். நிறைய தடவை வந்து சென்னையிலேருந்து இந்த ஹைவேஸை நம்ம தான் நிறையா பார்த்துருப்போம் இல்லையா. செம்ம வெயில் வேற, கேமரா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஓட்டுறது வந்து ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நேற்று நான் அதை எடுக்கவே இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நம்ம வந்து வத்தலகுண்டு வந்து மேலே வந்து நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்குது இங்கேயே, கீழேயே ஸ்டார்டிங்லேயே சூப்பராக இருக்குது லொக்கேஷனு. அப்படியே உங்களுக்கு காமிச்சிட்டே வரேன் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு அப்படியே நம்ம பேசிக்கிட்டே டீட்டெயிலாக காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா போர்டு வந்து காமிச்சிருச்சு. கொடைக்கானல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 46 கிலோமீட்டர், பூம்பார் என்ற கிராமம் வந்து 64 கிலோமீட்டர். பாருங்க மக்கள், பைக்கில் ஜாலியாக போகிறாங்க. ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பைக் ட்ராவலை. ஆக்சுவலாக வந்து அது வந்து ஜாலியாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அப்படியே வந்து பைக்கில் போகிறது சூப்பராக போகிறாங்க பசங்க, ஜாலியாக பைக்கில் போகிறாங்க, வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டு.
ரொம்ப டேஞ்சரான ரோடுங்க. பேசிக்கிட்டோ இல்லை வந்து விளாக்லாம் பண்ணிட்டு எடுக்க முடியாது போல இருக்கு. ரொம்ப வந்து அப்படியே சின்ன ரோடு, சைட்ல பார்த்தீங்கன்னா தடுப்பு ரொம்ப சின்னதாக இருக்கு, கீழே பார்த்தா பயங்கரமாக ஆழமாக இருக்கு, பார்த்துப்பாங்க. அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிலாம் ஓட்டாதீங்க, ரொம்ப கஷ்டமாயிடும். உங்களை நம்பி நிறைய பேர் வீட்டில் இருப்பாங்க நம்மளை நம்பி, அதனால் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிலாம் ஓட்டாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. மேலே போயிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணாது கூட தப்பு தான், யூஸ் பண்ணுறது இருந்தாலும் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணாதீங்க. வேறு லெவலில் இப்போ சில்னஸ் கொஞ்சமாக தெரியுது, ஆனால் கீழெலாம் ஒரே ஹாட்டாக இருந்தது ரொம்ப, இப்போ பரவாயில்ல கொஞ்சம் சில்னஸ் தெரியுது. இங்கே கூட பாருங்க பஸ்ஸு, ஏன்னா பஸ்ஸு ஒரு பஸ் வந்துட்டு அது பின்னாடி தான் போயிட்டுருக்கணும், ஏன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் வண்டி வந்துகிட்டே இருக்குது. ரொம்ப சின்ன குறுகலான ரோடு, ஏரியெலாம் போக முடியாது, நம்ம ரொம்ப ஸ்லோவாக தான் போகிறேன் நான். நேச்சர் ஆனால் என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம். வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு டேம் பார்த்தேன், உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு நிறுத்தினேன். இங்கே பாருங்கள் அந்த டேமை, அங்கே பாருங்கள் அந்த டேமை, சூப்பராக இல்லை? மேலே மேலே வந்து பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது, தண்ணி நல்லா இருக்குது. போட்லாம் விடுவாங்களான்னு தெரில, ஆனால் வந்து டேம் வந்து சூப்பராக க்ளீனாக இருக்குது, அழகாக இருக்குது. கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்பேன், கீழே இருந்து வத்தலக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஞ்சு போனால் ஒரு 10 கிலோமீட்டர் வந்திருப்பேன். வேறு லெவலில் வியூ கிடைக்குது. அந்த பக்கம் காட்டுற பாருங்க, ஒரு நீர்வீழ்ச்சி மேலேருந்து கொட்டுது, கொஞ்சம் மெலிசாக இருக்குது பட் ஆனால் நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. வெயில வந்ததுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சில்னஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதை தேடித்தான் வந்தோம். மரம்லாம் பெருசு பெருசாக இருக்கு. ஃபுல்லாக தைல மரம் நினைக்கிறேன். பைக்கில் வந்தால் ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இறங்கி போகிற வழியில் அழகான ஒரு லொக்கேஷன் இருந்தது, இங்கே பாருங்கள். அங்கே ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி, அதே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு லொக்கேஷன். அங்கே சரியான ஒரு சூப்பரான ஒரு நீர்வீழ்ச்சி, ஆனால் தண்ணி கம்மியாக தான் இருக்குது. அதான் அதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து மேலே தான் வந்து கொடைக்கால் நினைக்கிறேன், ஏன்னா சரியாக தெரில பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு பெரிய ஊர் தெரியுது. மக்களே, அங்கே ஒரு சூப்பரான விஷயம் வந்து நடந்து போய்கிட்டு இருக்கு, இதுங்க உங்களுக்கு கிட்ட போய் காட்டுறேன். எல்லாம் பயந்து பயந்து போயிட்டுருக்காங்க, அதுவும் வந்து ஒரு டேஞ்சரான அனிமல் தான். என்ன சொல்லுவாங்க, அது காட்டெருமை, பஃபல்லோ. இங்கே பாருங்க கம்பீரமாக நடந்து போயிட்டுருக்கு, எல்லோரும் வந்து ஸ்லோவாக போகிறாங்க. உங்களுக்கு தெரியுதா, கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்து போகிறாங்க, ஆனால் அது அதுவே பயப்படுது ஆக்சுவலாக. ஆக்சுவலாக அது ரொம்ப பயப்படுது. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க காட்டெருமை அப்படியே டக்குன்னு அந்த இதில் இறங்கிடுது. இங்கே பாருங்க மக்களே, அவ்வளோதான், ஒரு தட்டு தட்டுச்சுன்னா தார் வந்து சப்பியாயிடும். நல்ல வேலை, நல்ல நேரம் நினைக்கிறேன், அழகாக வந்து அமைதியாக போயிடுச்சு.
இல்லைன்னா தட்டுச்சுன்னா சொட்டையாயிடும், தார் அது ஏதாவது தட்டிடும். தூரத்தில் ஒரு இது டோல் மாதிரி தெரியுது. என்ன மக்களே, கொடைக்கானலில் டோல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்களா? ஓ மை காட், இதை எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல வேலை டோலில் வந்து காசு போடுறதுனால வந்து தப்பிச்சேன்னு நினைக்கிறேன். இல்லைனா வந்து அந்த டைம் வந்து டபுளாக கலெக்ட் பண்ணிருவாங்க. ஆனால் இந்த இடத்துல டோல் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. கொடைக்கானல் போ கிட்ட ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 5 கிலோமீட்டர்ஸ் தான் காட்டுது. பட் ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே டோல் கலெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்லாம் கொண்டு போகக்கூடாதான், இங்கே இவங்க எல்லாம் வாங்கிடுறாங்க. அந்த லேடிஸ் வந்து பிளாஸ்டிக் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறாங்க. நல்ல முன்னேற்றம். ஆட்டோமேட்டிக்காக எடுத்துடுது. ஸோ டோலில் நீங்கள் வந்து காசு போட்டிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து 60 ருபீஸ் வந்து கலெக்ட் பண்ணிடுது. வந்தாச்சு, கொடைக்கானல் கிட்டே வந்தாச்சு. அருமையான நீர்வீழ்ச்சி அங்கே பாருங்கள் மக்களே, ஒரு நீர்வீழ்ச்சி. சூப்பராக நீர்வீழ்ச்சி வந்து நம்ம போய் அங்கே போய் பார்க்கலாம். இங்கே ஓரமாக வண்டி விட்டுட்டேன், அந்த நீர்வீழ்ச்சிக்கிட்ட போகலாம். வெள்ளி நீர்வீழ்ச்சி, அதாவது சில்வர் கேஸ்கேட் பார்க்கு. அதாவது கடையெல்லாம் வந்து ஃபுட்டெல்லாம் விற்கிறாங்க, வயிற்ற கலைக்கிறோம். ஆஹா, அருமையாக இருக்குங்க. உண்மையாகவே வெள்ளி மாதிரி அப்படியே வரையே ஒரு மெல்லிய கோடு மாதிரி இருக்குது. மேபி சீசனில் வந்து நிறைய தண்ணி வருது நினைக்கிறேன். உங்களுக்கு மேலே ஏறி காட்டுறாங்க. வாவ், இங்கே பாருங்கள், அந்த சீசனில் வந்து மேலேருந்து ஃபுல்லாக தண்ணி வரும்னு நினைக்கிறேன். அப்படியே கீழெல்லாம் தெறிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சீசன் கம்மியாக இருக்குது, ஜனவரியில் வந்து நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அப்படியே வந்து நல்ல வேலை தனியாக போட்டாங்கன்னா ரோட்லேயே நின்றுந்தோம்னா டிராஃபிக் ஆகிட்ருக்கோம். ஆக்சுவலாக வந்து குணா குகை அப்படின்ற ஒரு லொக்கேஷன் இருக்குது, நம்ம குணா படத்தில் வரும் இல்லையா அந்த மாதிரி குகை. அதையும் வந்து நாளைக்கு இல்லை நாளில் போய் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். கொடைக்கானல் சிட்டி ரீச் ஆகிடுச்சு. இன்னும் நம்ம போக வேண்டிய ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. எங்கேயோ வந்து அவுட்டரில் காட்டுதுன்னு நினைக்கிறேன், மாட்டிக்கிட்டேன். சூப்பராக வந்து சூப்பராக இருக்குது வீடுங்களாம் வந்து அழகாக. இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து கொடைக்கானலில் வந்து ரூம் எடுத்து தங்குறேன். இதுக்கு முன்னாடி வந்து ஊட்டி போயிருக்கேன் நிறைய, ஆனால் வந்து கொடைக்கானல் இதான் ஃபஸ்ட் டைம். மக்களே, ஃபைனலாக வந்து ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக வந்து சிட்டியில் இல்லாமல் வந்து ஒரு எங்கேன்னு தெரில ஒரு ஹாஸ்டல் புக் பண்ணியிருந்தேன். ஹாஸ்டல் நல்லாயிருக்கு, பட் ஆனால் வந்த ரூட் வந்து ரொம்ப தாறுமாறாயிடுச்சு. நம்ம தாராக இருக்கனால வந்து சமாளித்தோம். இல்லை வேறு யாராக இருந்தால் கட்டாயமாக வந்து வேறு வண்டியாக இருந்தால் கட்டாயம் கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப மேடும் பள்ளமாக இருந்துச்சு. இதுதான் நம்ம ஸ்டே பண்ணுற ஹாஸ்டல். இது பேர் வந்து ட்ரிப்பர் கொடைக்கானல் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஸ்டலு. வீடு மாதிரி செட்டப்பு, உள்ள ஆனால் டாமிட்ரி மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே வந்து கேம்ப் ஃபயர், ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா சிட்சாட் பண்ணுற மாதிரிலாம் செட் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு, நல்லா சில்லுன்னு இருக்குது. கிளைமேட் வந்து வேறு மாதிரி சில்லுன்னு இருக்குது.
இங்கே பாருங்க எப்படி போட்டு தாரில் போட்டு அடைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தாரை வந்து டேமேஜ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து இங்கேருந்து ஒரு மூணு நாளைக்கு இங்கே தான் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். இங்கேருந்து வந்து இருக்கிற லொக்கேஷன் ஹிட்டன் பிளேஸு, பூம்பாறை, அது மாதிரி நிறைய லொக்கேஷன்லாம் இருக்குது. அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் இருக்க அந்த ஹிட்டன் பிளேஸ்லாம் போய் பார்க்கலாம். சார் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தார்லேயே வந்து நம்ம வந்து கேரளா அடுத்து கேரளா ஃபுல்லாக போக போகிறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.